வணக்கம். சேலம் மட்டம் ஜவஹர்லால் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் திருநெல்வேலி லட்சுமி வராகசாமி ஆசியோடும் அனைவரும். இது உங்கள் நேரம், அதாவது 10 to 11. இது உங்கள் நேரம் என்றால் என்னென்னா, உங்களுடைய கேள்வி, அதாவது உங்கள் பேர், உங்கள் வயசு, உங்கள் நட்சத்திரம், நீங்கள் சேலத்தில் எந்த பகுதியில், அதாவது சேலத்தில் நிறையா ஒரு ராசிபுரம் எப்படி ஒவ்வொரு ஊராக இருக்குன்னா, அந்த நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவை சேர்த்து உங்கள் பேர், உங்கள் வயசு, உங்கள் நட்சத்திரத்தை சொன்னீங்கன்னா, நீங்கள் இந்த மூணையும் சொல்லி இருக்கக்கூடிய ஏரியா நாளையும் சொல்லிவிட்டு என்னோடய பலன் கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்லி வாய் மூட கட்டி உங்களுக்கு அற்புதமான பலன் சொல்லக்கூடியது அந்த பிரசன்ன ஜோதிடம். ஏன்னா நிறைய நீங்கள் நிறைய ஜோதிடர்கள் வந்து டிவியில் வந்து நேரலையில் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் இந்த பிரசனம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஜோதிடம். பிரசனம்ங்கிறது உங்களுக்கு முத்து போட்டு பார்த்து, அதை முத்து போட்டு கணிச்சு சொல்லக்கூடியது தான். ஆனால் நீங்கள் உங்கள் பேர், உங்கள் வயசு, உங்கள் நட்சத்திரத்தை சொல்லி முடிக்க காட்டி உங்களுக்கு பலன் சொல்லுது அந்த இன்றைக்கி கலியுக கால தெய்வம், அதாவது லட்சுமி வராகர். அந்த லட்சுமி வராகருடைய நல்லாசியோட அந்த தெய்வம், அதாவது எங்கே சுற்றி போனாலும் தெய்வத்தினுடைய அனுக்கிறது தான் வேணும். அதாவது இன்றைக்கி ஒரு மாணவர்கள் வந்து படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தெய்வ அனுக்கிறவங்க கண்டிப்பாக தேவை. அதாவது இப்போ ஒரு சார் முன்னக்கூட்டி பேசினாங்க, மன அழுத்தம், அதாவது குழந்தைகளுடைய மனமாற்றம் இன்றைக்கி வந்து, இன்றைக்கி என்ன சொல்கிறது அப்படின்னா, செல் வந்து ஒரு பங்குக்கு 1000 பங்கு நன்மை. அதே செல்லு பச்சை குழந்தை கூட இன்றைக்கி சேட்டை பண்ணுன்னு சொல்லிட்டு அதில் உள்ள விளையாட்டை நம்ம செல்லு மூலிமா குழந்தைகள்கிட்ட கொடுத்துருதோம். அந்த பிள்ளை இப்போ விளையாட்டை பூரா மறந்துடுச்சு, அதான் செல்லை நோண்டி உள்ளே இருக்கிறது பூரா எடுத்துருது. அதான் நமக்கு பெரிய ஆளுக்கு தெரியாத பூராமே அந்த குழந்தைகளுக்கு வந்து அது தெரிய ஆரம்பிச்சிருது. ஆக அந்த தெய்வ குழந்தைக்கு தெரிய எல்லாம் தெரியுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதம் தான். ஆனால் அந்த செல்லை அமுக்கி அமுக்கி இன்றைக்கி கண்ணில் வந்து ப்ரெஷர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க டாக்டர். அதாவது செல்லால் ஒரு பங்கால் 10000 பங்கு லாபம் இருக்குது. அதே செல்லால் இன்றைக்கி எத்தனையோ, அன்றைக்கி ஒரு சார் சொன்ன மாதிரி மன அழுத்தத்துக்கு உள்பட, அதாவது 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் பொண்ணு அப்படின்னா அதுக்கு பீதி போகக்கூடிய குழந்தைகள் பூராமே அந்த செல்லு மூலால், செல்லுன்னா இன்றைக்கி வாழ்க்கை இல்லை. அதே செல்லால் இன்றைக்கி எத்தனையோ குழந்தைகள் வந்து வம்பா போகக்கூடிய காலமும் இருக்குது. ஆனால் அந்த குழந்தைகளும் தெளிவு பெறணும் அப்படின்னா, அதாவது தெய்வத்தினுடைய அனுக்கிறதை வேணும். அதாவது ஒரு குழந்தை படிக்கணும்னா தெய்வம் அனுக்கிறம் வேணும், படித்து முடித்தா வேலை வேணும்னா தெய்வத்தினுடைய ஆசை வேணும், படித்து முடித்து வேலை வேணும்னாலும் தெய்வத்தினுடைய அனுக்கிறம் வேணும், படித்து முடித்தா நல்ல கணவன் வேணும்னா தெய்வத்தினுடைய அனுக்கிறம் வேணும். நல்ல கணவர் கிடைச்சா மட்டும் போகாது, நல்ல குழந்தை வேணும். இப்படி படிப்படியாக, அதாவது இன்றைக்கி வந்து வாழ்க்கையே சுயநலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. உண்மையான பாச அன்பு வந்து, அதான் நீங்கள் என்ன நினச்சிட்டாலும் சரி, 1980 முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 38 வருஷமாக சுயநலத்துக்காண்டி எல்லோரும், எல்லாருமே என்னையும் உள்பட, அதாவது எல்லோரும் சுயநலத்துக்காண்டி வாழ்ந்து தன்னை அழிச்சுக்கிடுறமே தவிர ஒரு வகையில் அது என்ன சொல்கிறதுல மேல்மைப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக கம்மி. அதாவது ஒரு அம்மா அப்பன் பேசுனாங்க, அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து முன்னறிவு சொல்கிறதுக்கு நிறையா முன்னறிவு வேணும். அதாவது அன்றைக்கி உள்ள காலகட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்கெல்லாம் சொல்கிறத கேட்பாங்க. தாய் தந்தை சொன்னால் ஒரு பெரிய மரியாதை, அதுக்கு பிறகு ஆசிரியருக்கு ஒரு மரியாதை, அதாவது மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னாங்க, 4வது வழிதான் தெய்வம். ஆனாலும் தெய்வத்தினுடைய அமைப்பு வேணும் அப்படின்னா, அதாவது எல்லா சிறப்பும் வேணும் அப்படின்னா அது தெய்வத்தினுடைய ஆசை வேணும். முதல் காலையில் யாரும் பார்க்கலாம். இதுபோல் அதாவது நாளை காலையில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் மாலை, அதாவது நின்று காலையிலும் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிலிருந்து 5 மணி வரை, அதாவது இந்த லட்சுமி வராகருடைய அனுக்கிரகம் பெற்ற சக்தி முருகனாகிய நான் உங்களுக்கு வந்து நம்ம சேலம் மாவட்டத்தில், அதாவது புது பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள ஹோட்டல் மோகன் பிரியா லாட்ஜிங், அதாவது ஹோட்டல் மோகன் பிரியா வந்து தங்கி 62 நண்பர்களில் நான் இருக்கேன். நாளை காலையில் 9 மணிலிருந்து மாலை 5 மணி வரை என்னை சந்திக்கலாம். நாளைக்கு ஊருக்கு போயிடும், அதுக்கு பிறகு தீபாவளிக்கு பிறகு. நான் ஏன் முதலே திரும்ப ஒரு முறை அட்ரஸ் சொல்கிறேன், ஹோட்டல் மோகன் பிரியா அல்ல 62வது ரூமில் நான் தங்கியிருக்கேன். நாளைக்கு முதல் காலர் வரவங்களுக்கு வந்து சிறப்பான இது ஒரு பெருமாளுடைய பிரசாதம் கண்டிப்பாக உண்டு. முதல் காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். வணக்கம், ஹலோ, வணக்கமா பேசுங்க. வயசு என்ன? வயசு 29. நட்சத்திரம்? பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம். சேலத்தில் எந்த பகுதிமா?
ரைட்டும் அதாவது பூராட நட்சத்திரம் அதாவது உங்கள் பேருக்கும் உங்கள் நட்சத்திரத்துக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய ஊருக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களால் உங்களை யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு நம்பர் 1 இருந்தீங்க. ஆனால் இப்போ 2 வருஷமா அதாவது என்ன தெரிய என்னன்னு தெரியல, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, எந்த தவறான காரியமும் நடக்கலை. ஆனால் இப்போ 2 வருஷமா தன் பயம் ஒரு பதட்டம்னு சொல்ல முடியும், மனப்பதட்டமும் பண விரயமும் இப்போ 2 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. அது போக இப்போ ஒரு 3 மாதமா உள்ளூரில் இருப்புமா இல்லை இதை இடத்த விட்டு மாறியுமாங்கிற ஒரு பயம் இருக்கு. அப்படி இருக்காமா இருக்கா இல்லையா? இருக்குண்ணா, நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு நான் இன்றைக்கி இருந்தேன் நாளைக்கு இருப்பேன் கண்டிப்பாக. அதாவது நீங்கள் நாளைக்கு என்ன வந்து ஹோட்டல் மோகன் பிரியாவில் வந்து என்னை சந்திக்கலாம். நாளை மாலை 5 மணி வரை இருப்பார். அதாவது உங்களுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா தான் கடன் வாங்கி வீண் கடன் கொடுத்தது போக ஒரு அவப்பேரும் வாங்கிட்டேங்க. இப்போ ஒரு 3 மாதத்துக்குள்ளே 3 மாதம் கூட சொல்ல முடியாது, ஒரு 48 நாளுக்குள்ளே ஒரு சின்ன குட்டி அவப்பேர் வாங்கியிருக்கீங்க. அதுலேருந்து நீங்கள் விடுபடணும்னா நாளைக்கு சாமியை வந்து கண்டிப்பாக நேரம் சந்திங்க. சரியா? நன்றிம்மா. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் பிரச்சனை. அதாவது உங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு உங்கள் பிரச்சனை என்னென்னு தெரியாது. ஆனால் அந்த நீங்கள் ஏமா நீங்கள் உங்கள் மொபைல் ஆஃப் பண்ணிடுங்க, அப்போ தான் அடுத்தவங்க கால் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள். இந்த லட்சுமி வராகரால் என்ன நடக்கும் அப்படின்னா இன்றைக்கி கழிவு கால தெய்வம் தான் அந்த லட்சுமி வராகர். கழிவு கால தெய்வத்துக்கு மாற்றுமுக தெய்வம், அந்த மாற்றுமுக தெய்வம் எது அப்படின்னா வராகியம்மன் லட்சுமி வராகர். ஹலோ ஹலோ வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. வயசு என்ன? வயசு 35. உங்க நட்சத்திரம்? நட்சத்திரம் உத்திரட்டாதி. உத்திரட்டாதி. நீங்க சேலத்துல என்ன பகுதி, எந்த பகுதி? எடப்பாடி. எடப்பாடி. சார் வந்து ராஜாங்கிறது பொதுவாகவே ராஜா வந்து மற்றவங்களுக்கு வந்து முழுமையாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது உங்களால் 36 வயசுலேயே உங்களால் ஒரு 3 பேர் நல்லா ஒரு பேர் புகழுக்கு அந்தஸ்துக்கு வரக்கூடிய அளவுக்கு உங்களால் வர வளர்க்கப்பட்டவங்க. ஆனால் இப்போ ராஜா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ராஜாவுடைய நிலைகள் என்ன அப்படின்னா ஒரு 6 மாதமாக சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கு. அப்படி இருக்கா இருக்கா இல்லையா? இருக்கு அப்படின்னா நான் நாளை ஒரு நாள் மட்டும் இருப்பேன், வாய்ப்பு இருந்தால் என்னை வந்து மோகன் பிரியா லாஜில் வந்து சந்திங்க. சரியா? நன்றியா. அதாவது நீங்கள் இந்த லட்சுமி வராகருடைய அமைப்பும் சிறப்பும் என்ன அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அற்புதம். அதாவது பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிறது உங்கள் பேர் உங்கள் வயசு உங்கள் நட்சத்திரம் நீங்கள் சொல்லிட்டு வாய் மூட கட்டி உங்களுக்கு பலன் சொல்லக்கூடியதாக இந்த பிரசன்ன ஜோதிடம். நிறையா என்ன சொல்கிறது அதாவது நிறையா ஜோதிடர்கள் வித்வான்கள் மகா ரிஷிகள்லாம் வந்து ஆன்மீக இது வந்து லட்சுமி வராகர் என் கூட இருக்கார் அப்படிங்கிறதுக்கு தான் இது அர்த்தம். லட்சுமி வராகர் என் கூட இருக்காருன்னா நீங்கள் உங்கள் பேர் வயசு நட்சத்திரம் சொல்லி முடிய அதாவது அந்த ஒரு ஜாதகனாலுமே கணக்கு போடணும். என்ன இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறது அந்த அம்மா சொல்லிச்சு பூராட நட்சத்திரம் அப்படின்னா பிறக்கும் போது 13 வருஷம் சுக்கர தசை, திரும்ப 6 வருஷம் சூரிய தசை, 13, 6, 19, 10 வருஷம் சந்திர தசை, கிட்டத்தட்ட 39 வயசு வரைக்கும் அவங்களுக்கு என்னது அதாவது சந்திர தசை கணக்கெல்லாம் போட நேராகும். ஆனால் அந்த அம்மா சொல்லி வாய் மூட கட்டி நம்ம பலன் சொல்கிறோம் அப்படின்னா இது இறைவனு என்னோட சேர்ந்து இருப்பதனால தான். ஹலோ வணக்கம். வணக்கமா, உங்கள் பேர் சொல்லுங்க. அதாவது அவருடைய நிறைவுகள் குறைவுகள் அப்படின்னு சொல்றதை விட அதாவது நேத்து இன்னைக்கு சங்கடப்பட்டாரு அப்படி சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா நிறைய சங்கடப்படுறாரு. ஆனா இப்ப ஒரு 1 வருஷமா அதாவது எவ்வளவு உழைச்சாலும் சரி அவட்ட 10 ரூபா தங்குறதுக்கு வழி கிடையாது. இது போக பார்த்தீங்கன்னா வைத்திய செலவு ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஒன்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கணும் இல்லைன்னா பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்கணும். இந்த ரெண்டில் என்ன நடந்துச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்லையா? நீங்கள் அவசியமாக இன்னும் அந்த தோஷம் தீரலை. அவசியமாக என்னை நாளைக்கு வந்து ஹோட்டல் மோகன் பிரியாவில் வந்து நாளைக்கு என்னை பாருங்க. சரியா? நாளைக்கு அவசியமா பாருங்க, நிறைய மாற்றங்கள் இருக்கு. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதாவது என்ன சொல்றது ஒண்ணு வைத்தியம் இல்ல ஹாஸ்பிட்டல் நம்ம பக்கத்துல இருந்து ஹலோ இப்படி பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் சொல்றதுதான். அதாவது திருநெல்வேலியிலிருந்து இன்னைக்கு இங்க சேலம் மாவட்டத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா ஜவஹர்லால் டிவியில் வந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த எனக்கு வந்து இன்னைக்கு இந்த ஊர்ல போய் பண்ணு அப்படின்னு பெருமாள் லட்சுமி வராகர் உத்தரவு கொடுத்தாள்.
அதாவது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கோவையில் போய் பண்ண அப்படின்னு ஒரு 2-3 வாரம் பண்ணினேன். எனக்கு இப்போ ஒரு மாசமா சேலத்தில் போய் பண்ணினேன். எனக்கு லட்சுமி வராதர் உத்தரவு கொடுத்த பிறகு நான் நேற்றும் இன்றைக்கும் பண்ணுறாங்க. நேற்றும் அருமையாக பண்ணேன். இன்னைக்கு நிறைய பக்தர்கள் அந்த ஹோட்டல் மோகன் பிரியா லாஜிக்கு வந்தாங்க. இது மாதிரி நாளைக்கு அந்த லட்சுமி வராதருடைய ஆசையோடு உங்கள் தேவைகள் பூரா பரிபூர்ணமாக முடிச்சு தரக்கூடியவர் அந்த லட்சுமி வராதர். அதாவது ஜாதகத்தில் வந்து செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், கலக்க தோஷம், புத்திர தோஷம், அதாவது இன்றைக்கி அதையெல்லாம் தாண்டி மாந்தி தோஷம், இதையும் தாண்டி இப்போ வந்து அதாவது இதெல்லாம் யார் சொல்லுவாங்கன்னா ஜோதிடர்களும் ரிஷிகளும் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் இப்போ இந்த வார்த்தை பாமர மக்களுக்கும் வந்துருச்சு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இன்னொன்று இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, அதாவது நீ செய்த கர்மாவினையை அணிவிக்கணும். இன்றைக்கி வந்து ரிஷிகர் வாயிலிருந்து வரக்கூடியது, பெரிய ஆன்மீக வாயிலிருந்து வரக்கூடியதெல்லாம் பிறவி பலனை யார் வேணாலும் அணிவிச்சு தான் தீரணும். அந்த கர்மாவை தீர்க்க பிறவி பலன் கர்மாவை தீர்க்கக்கூடிய ஒரே சக்தி லட்சுமி வராதருக்கு மட்டும் உண்டு. நீங்கள் புராணத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, ஏடு எடுத்து பார்த்தாலும் சரி, இல்லை ஆன்மீக பெரிய ஆற்றல் சொற்பொழிவு ஆற்றல் கேட்டாலும் சரி, அதாவது கர்ம வினையை தீர்க்கணும் அப்படின்னா அது லட்சுமி வராதர்கிட்ட சரண் அடைந்தால் எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி பண்ணக்கூடியது. அந்த லட்சுமி வராதர் ஆசையோடு தான் நான் வந்து நம்ம சேலம் மாவட்டத்தில் வந்து இன்றைக்கி எனக்கு நேற்று இன்றைக்கி பெருமாள் உத்தரவு கொடுத்து நேற்றும் பேசியிருக்கேன், இன்றைக்கும் பேசியிருக்கேன். நாளை ஒரு நாள் மட்டும் காலை 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரை ஹோட்டல் மோகன் பிரியா லாக்கிங்கில் 62வது நம்பர் ரூமில் தங்குறேன். நீங்கள் காலை 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரை, அதுக்கு பிறகு ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சு எனக்கு பெருமாள் உத்தரவு கொடுத்தா கண்டிப்பாக நம்ம ஊரில் வந்து இதே மாதிரி உங்களிடம் அந்த பிரச்சனை ஜோதிடம் கண்டிப்பாக சொல்லுவேன். ஹலோ, ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனைமா? நோய் நொடியா? அதாவது மன, அதாவது என்ன சொல்றதுன்னா, நிறைய பணருக்கு வீடு கட்ட முடியாது, நிறைய நோய் நொடி இருக்கு, படித்த மாணவர் இருந்தால் வேலை இருக்காது, அதாவது நிறைய திருமணத்தை, அதாவது இந்த கோயிலுடைய பெரிய அற்புதம் என்னன்னா திருமணத்துக்கு தேதி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம். 15 வருஷம் 20 வருஷம் குழந்தை இல்லைன்னா என்னை வந்து சாமி வந்து சந்திச்சா எப்போ கிடைக்கும், எப்போ கிடைக்கும், எப்போ அப்படிங்கிறதுக்கு தயம் கொடுக்கறது, இப்படி ஒரு அற்புதமான ஒரு பிரச்சனை ஜோதிடமா சொல்லுங்க. இது வந்து திருநெல்வேலி ராமியம்பட்டியில் இருக்குமா? என்னுடைய மொபைல் நம்பரு டிவியில் இருக்கு பாருங்க, 94 86 70 17 39 என்னுடைய மொபைல் நம்பர் டிவியில் இருக்கும் பாருங்க, அதை நோட் பண்ணிட்டு என் நீங்க ப்ரோக்ராம் முடிச்சுட்டு கூட என் பேசலாம். சரியா? யாருக்குமா? தம்பி பேர் சொல்லுங்க. வயசு என்ன? 24. நட்சத்திரம் என்ன அவருக்கு? சரிம்மா, அதாவது அவர் வந்து கிளைனா 19 வயசு வரைக்கும் செல்ல பிள்ளை மட்டும்ல ராஜா குட்டி மாதிரி இருந்திருப்பாரு. அவருக்கு என்னைக்கு 19 வயசு முடிஞ்சதோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றது, சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை, தானாகவும் தெரியுற மாதிரி இல்லை, இப்படி ஒரு மன குழப்பத்தில் தானும் குழம்பி உங்க குடும்பத்தையும் சேர்த்து குழப்பிக்கிட்டு இருப்பாரு. அப்படி இருக்காரா? அப்படிதான் இருக்காருன்னா நீங்க நாளைக்கு வந்து கண்டிப்பா மோகன் பிரியா லாஜிக்ல வந்து பாருங்க சேலத்துல. எனக்கு முன்பதிவு பண்ணிட்டு என்னுடைய மொபைல் நம்பர் டிவியில் இருக்கு, பார்த்துவாங்க. சரியா? நன்றிம்மா. இதுதான் அந்த பிரச்சனை ஜோதிடங்க. அதாவது அவங்க எங்க இருக்காங்கிறது வேற, நான் இருக்கிறது என்ன சொல்றது அப்படின்னா ஜவஹர் சேனல்ல இருந்து பேசுறேன். அவங்க பேரு, அந்த பையனுடைய பேரு, வயசு, நட்சத்திரம் சொன்னா அவர் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது அப்படின்னா, இது இறைவனுடைய அனுக்கிரகம் இருந்தா மட்டுமே இந்த வார்த்தையை இவ்வளவு துளியமா சொல்ல முடியும். அதாவது கடவுளுடைய ஆசையோடு, கடவுளுடைய ஆசையும் கடவுளுடைய அற்புதமும் சேர்ந்து கலந்ததுனால், அதாவது என் வாயிலிருந்து என்ன வருதோ அதான் உங்கள்ட்ட இருக்கும், உங்கள்ட்ட என்ன இருக்கோ அதுதான் என் வாயிலிருந்து வரும். இதுதான் இந்த பெருமாளுடைய மிகப்பெரிய, அதாவது லட்சுமி வராதர் அப்படிங்கிறது என்ன சொல்றதுன்னா, நிறைய பேருக்கு அதாவது இன்னைக்கு பத்திரிகை மூலியமாக தான், அதாவது லட்சுமி வராகர், வராகியம்மன், அதாவது சர்பேஸ்வரர், நிறைய அதாவது மாட்டுமுக தெய்வத்தை பூரா பத்திரிகைக்காரங்களாம் இன்னைக்கு உலகத்துக்கு நல்லா தெரியப்படுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லட்சுமி வராகர் வந்து சுயமா திருநெல்வேலி ராமையம்பட்டியில சுயமா எழுந்திருந்தது. அந்த ஆலயமே நாங்கள் கட்டியிருக்கோம், ஆலயம் கட்டி அங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாடுலேருந்து கூட பக்தர்கள் வராங்க. எனக்கு என்ன சொல்லுன்னா, அந்த பெருமாள் வந்து இப்பப்போ இந்த ஊரில் போய் இந்த என்னை பற்றி பிரசனம் பண்ணுன்னு சொன்ன போய் தான் நான் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ஊரில், அதாவது ஒரு 6 மாதம் முடி வந்து கோயம்புத்தூரில் பண்ணேன், அதுக்கு முன்னக்கூடிய ஒரு 6 மாதம் முடி திருப்பூரில் பண்ணேன், திரும்ப ஒரு 6 மாதம் முடி திருச்சியில், எப்படி இப்போ எனக்கு இந்த மாதம் வந்து சேலத்தில் பண்ண உத்தரவு கொடுத்ததுனால நான் சேலத்தில் வந்து பண்ணுறேன். இன்றைக்கும் தங்கியிருந்தேன் வந்து, நாளையும் காலையில் 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரை ஹோட்டல் மோகன் பிரியா லாஜில் 62வது ரூமில் நான் இருக்கேன். காலையில் 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரை என்னை வந்து சந்திக்கலாம். இறையாசி வேணுங்கிறவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் பெற்றுச் செல்லலாம். ஹலோ,
வயசு என்ன? வயசு 34. நட்சத்திரம்? திருவாதிரை நட்சத்திரம். என்னமா? திருவாதிரை. திருவாதிரை நட்சத்திரம். சேலத்தில் எந்த பகுதிம்மா? அதாவதுமா அந்த உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னா கரெக்டாக இப்போ ஒரு எண்ணி அதாவது 38 நாளாக ஒன்று இடது சைடு வந்து வலிக்காது, ஒரு முள்ளெடுத்து குத்துனா அது மாதிரி குத்தும், அது மாதிரி நெஞ்சு வலிக்காது, வலிக்கிற மாதிரியான ஒரு பிரம்மம் இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கணவர் நீங்கள் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்ல, இந்த மாதிரியான குடும்பத்துலேயும் ஒரு சின்ன சின்ன குட்டி குழப்பங்களும் இப்போ ஒரு நான் சொல்லக்கூடிய ஒரு 38 நாளாக இருக்கு. அப்படி இருக்கா? அப்படி இல்லை அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா வீண் விரைய இருக்கும், அப்போ பணம் வந்து தேவையில்லாம செலவழிஞ்சிட்டு இருக்கும். அப்படி இருக்கா இல்லையா? நீங்க கண்டிப்பா நாளைக்கு என்ன சாமி வந்து ஹோட்டல் மோகன் பிரியால வந்து பாருங்க, சரியா? நன்றி. அதாவது அவங்களுடைய இல்லைன்னு சொல்றது வந்து சில பேர் வந்து பப்ளிக் சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவாங்க, ஆனால் அவங்களுடைய மனநிலைகள் அதாவது அவங்களுடைய என்ன இருக்கோ அதான் என் வாயிலிருந்து வரும். ஹலோ. ஹலோ. வணக்கம். ஹலோ. வணக்கம் சொல்லுங்க. ஹலோ சார். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லிட்டு உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் குமாருங்க. வயசு சொல்லுங்க. வயசு 32ங்க. நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணணும், டிவியை பார்க்க கூடாது, டிவியை விட்டு கொஞ்சம் தள்ளி வாங்க, அவன் நம்ம ரெண்டு பேரும் அழகா பேசலாம். சரி குமார், வயசு என்ன? 32ஆ? கன்னிராசி அசுங்க சார், சிம்மலக்னம். சரி சரி. அதாவது வயசு என்ன சொன்னீங்க? 32ஆ? 32. அதாவது என்ன சொல்றதுன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏற்கனவே வந்து 7 வருஷமே போராட்டம். அதாவது 25 வயசு என்னைக்கு முடிஞ்சதோ 7 வயசுமே 7 வருஷமே வளர்பறையும். 10 நாள் நல்லா இருக்கும், 10 நாள் சிரமம். இப்படி முன்னுக்கு பின் முரண்பாடாவே வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. இதை விட இன்னொன்று சொல்ல போறாருந்தா கண்டிப்பாக ஒரு 6 மாதத்துக்கு உள்பட ஒரு நட்புக்காண்டி ஒரு முறை காவல்துறைக்கு கூட நீங்கள் கால் வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது பிரச்சனை மூலியமாக தெரியுது. இதுக்கு மத்தியில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 90 நாளாக அதாவது என்ன சொல்கிறோம், உள்ளூரில் இருப்போமா இல்லை வெளியூருக்கு போமா, தொழிலை மாற்றுமா வீட்டை மாற்றுமா இல்லைன்னா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கா இல்லையா? இருக்கு. நீங்கள் அவசியமாக என்ன சொல்கிறதுன்னா இன்னும் 2 வருஷம் உங்களால் கழிக்க முடியாது, சாமியை நாளைக்கு வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டு. சரியா? அது நீங்கள் நாளைக்கு நேரம் வாங்க, நேரம் வந்து சாமியை வந்து பாருங்கள், ஜாதகம் கொண்டு வாங்க, பிரசனம் பார்த்து என்னென்னு பார்த்து சொல்லுங்க. சரியா? 500 ரூபாங்க. நன்றி. திருநெல்வேலி ராமையம்பட்டி லட்சுமி வராகசாமி வரலாறு சொல்லக்கூடிய பிரசனை மட்டும் சொல்றது ஒரு ஜாதகத்துக்கு நிறைய பேர் நிறைய வாங்குறாங்க, நாங்கள் அதுக்குள்ளே வாங்கல. ஒரு திருநெல்வேலியில் வந்து ஒரு பிரசனை பார்த்து உங்களுடைய நிலை இதுதான் அப்படின்னு நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி இருந்து ஜாதகம் கணிக்கிறது வேற, இது பிரசனம் பார்க்கறது வேற. பிரசனம்னா நீங்கள் என்ன சொல்றீங்க, வந்தோடனே டக்கு டக்குன்னு உங்களுக்கு அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஜோதிடம் தான் இந்த பிரசனை சொல்லிடும். ஹலோ. ஹலோ. வணக்கம். வேலுமுருகனுக்கு வயசு சொல்லுங்க. ஏழுமலைக்கு வயசு சொல்லுங்க. 45. நட்சத்திரம்? என்னையா? ஜாதகமே இல்ல. வயசு 47ஆ? 45. ஏழுமலையா? ஆமாங்க. அப்படிங்கும் போது இப்போ என்ன சொல்றதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா குடும்பத்துக்கும் சரி உங்களுக்கும் சரி வைத்தியமா செலவு பண்ணி 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 இப்ப நாளைக்கு செலவு பண்றதுக்கு பைசா கிடையாது. கை செலவு ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு பக்கம் போகணும்னா ஒரு 50 ரூபா தூக்கி வச்சுட்டு போக முடியாது, ஏன்னா பை வந்து வெறும் பாக்கிட்டா தான் இருக்கு. அப்படி இருக்கா? வாய்ப்பு இருந்தா சாமியா நாளைக்கு நேரம் ஜாதகம் சொல்றது, ஜாதகம் பார்க்கவே உங்கள்ட்ட பணம் இல்லைன்னா பிரச்சனை மூலியமா தெரியுது, வாய்ப்பு இருந்தா நேரம் வந்து பாருங்க. வணக்கம். அதாவது இறைவன் அருளால் சொல்லக்கூடிய பிரச்சனை ஜோதிடம் நிறைய. அதாவது என்ன சொல்கிறதுன்னா இறைவனுடைய அற்புதமும் பேரானந்தமும் இருந்தால் மட்டுமே தான் இவ்வளோ துல்லியமாக சொல்ல முடியும். அதுக்காண்டி நான் யாரையும் எந்த அதாவது யாரையும் எந்த வகையிலையும் குறை சொல்வதற்கு இல்லை, இறைவனுடைய ஆசி நமக்கு இருப்பதனால் உங்களுக்கு என்ன குறைகள் குறைகளும் நிறைவுகளும் வந்து நாளை காலை 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரை மோகன் பிரியா ஹோட்டலில் வந்து என்னை சந்திக்கலாம். அதாவது புதுப்பட்டாண்டு எதிர்ப்புறம் உள்ள மோகன் பிரியா லாஜிக்கில் வந்து என்னை வந்து பார்க்கலாம். பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஜாதகம் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக ஜாதகம் கொண்டு வாங்க, ஐயா ஜாதகம் இல்லை எனக்கு பேர் வயசு மட்டும்தான் இருக்குன்னா கண்டிப்பாக பிரசனம் போட்டு பார்க்கலாம். ஒரு நபருக்கு கண்டிப்பாக 500 ரூபா கட்டணம், அதில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை. இது மட்டுமல்லாமல் அதாவது நீங்கள் என்ன பிரச்சனையோ அதற்கு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். என்னை வந்து சந்தித்தால் அதாவது என்ன பிரச்சனை, அதாவது திருமணத்துக்கு தேதி கொடுக்கக்கூடிய ஒரே ஆலயம் தமிழ்நாட்டிலேயே லட்சுமி வராகர் ஆலயம் தான்.
ஏன்னா நாங்கள் 1998 இன்னைக்கு 2018 வரைக்கும் கிட்டத்தட்ட 25 வயசுக்கு உள்பட்டவங்களுக்கு நாங்கள் 100,000 பேருக்கு நாங்கள் சொன்ன தேதியில் திருமணம். அதே மாதிரி 30 வயசுக்கு மேல்பட்டவங்களும் கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலே. அது மாதிரி குழந்தை பாக்கியம் 10 வருஷம் இல்லை, 15 வருஷம் இல்லை, 18 வருஷம் இல்லை, நான் நிறைய வைத்தியம் பண்ணிட்டோம், பரிகாரம் பண்ணிட்டோம்னு சொன்னவங்க வந்தவங்களாம் பல நூற்றுக்கணக்கான பேருக்கு அந்த ஆலயத்தில் நிறைய பேருக்கு குழந்தைகள். இதை விட இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒவ்வொரு ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் ஆன்மீகம் நிறைய செழிப்பாக பெறுகிறது. அதே நிலை இன்னைக்கு வைத்தியமும் இன்னைக்கு எந்த ஆசிரியர் போனாலும் ஃபுல். இன்னைக்கு காரணம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக மன அழுத்தம் தாங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி 1985 முன்னக்கூட்டி நிம்மதி பணம் கிடையாது. அதாவது 80-75 இடங்கள் உண்டு, கை இடம் அங்கே துட்டு கிடையாது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர்த்த பணம் இருக்கு, ஆனால் இடம் இல்லை. ஆக அன்னைக்கு படுத்தா தூக்கம் வந்துச்சு, இன்னைக்கு படுத்தா தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, இன்னைக்கு செல்வம் இருக்கு, தூக்கமே இல்லை. இது நிஜம். யாராவது ஒருத்தர் எந்த விதத்தில் அதாவது சின்னாலேருந்து பெரிய மகான் வரைக்கும் நிம்மதியாக தூங்குவாங்களான்னா அதுக்கு வாய்ப்பு ஒரு கடுகளவு கூட இல்லை. அப்படி இரல வச்சு கூட அதாவது 101 கூட இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அதிசயமும் அது ஆச்சரியமாக தான் இருக்கும். இப்படி பல விதமான பிரச்சனைகளில் ஒவ்வொருத்தரும் மாட்டியிருக்காங்க. இந்த மாற்றங்களுக்கு இந்த மாற்றத்திலிருந்து மன அழுத்தத்திலேருந்து தெளிவு வரணும்னாரு. அதான் சொன்னலாம். அதாவது இன்னைக்கு ஒரு திருமணம் முடியினா கடவுளுடைய ஆசை வேணும், திருமணம் முடிஞ்சவனா குழந்தை வேணும், அதுக்கு ஒரு ஆசை வேணும். குழந்தை பிறந்தால் அது நல்ல ஆரோக்கியமாக இருக்குன்னு தெய்வத்தோட ஆசை வேணும். அந்த குழந்தை பிறந்தவொன்னே படிக்கணும். இன்னைக்கு உள்ள பார்த்தீங்கன்னா படிப்பு படிப்பு, அதாவது இன்னைக்கு படிப்பு படிப்பு படிப்புன்னு சொல்லிட்டு நிறையா அதுக்கு தெய்வத்தோட படித்து முடித்த பிறகு வேலை வேணும், வேலை கிடைச்ச பிறகு திருமணம் வேணும். இவ்வளவுக்கு யார் வேணும்? நிச்சயமாக கடவுள் வேணும். அதாவது பணம் இருக்குது, அதை சாதிச்செல்லாம் பணம் இருக்குது, நிச்சயமாக முடியாதுங்க. கடவுள் இல்லாத அதாவது இறைவன் இல்லாமல் ஒரு துரும்பு கூட ஒரு நூல் கூட அசையாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அது வேணும் அப்படின்னா அது இன்னைக்கு கழுந்த கலியுக கால கடவுள் யாருன்னா லட்சுமி வராகர் வராகியம்மனும். அந்த லட்சுமி வராகர் எங்கன்னா திருநெல்வேலி ராமையம்பட்டியில் சுயமா வந்திருக்காங்க. அந்த சுயமா வந்த அந்த பெருமாளுக்குடைய அற்புதங்கள் என்ன அப்படின்னா, அதை சுயமா வந்ததுனால நம்ம நினைச்ச காரியங்கள் என்ன நினைச்சு அந்த ஆலயத்துக்கு வரமோ அந்த காரியங்கள் பலிதமாகும். அந்த பலிதமாகக்கூடிய அந்த பெருமாள் என்ன செய்தாருன்னா, நான் சுயமா வளர்ந்ததனால் நீ தமிழகம் பூரா எங்கெங்க என்னுடைய இந்த சுயம் வந்த இந்த லட்சுமி வர பரப்புன்னு எனக்கு உத்தரவு கொடுத்ததுனால தான் நான் நேற்று இன்றும் நான் சேலத்தில் உங்ககிட்ட நேரலையில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஹலோ, ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்க. அம்மா உங்கள் பேர் சொல்லுங்க. யாருக்கு கேட்கணும்? வீட்டுக்காரர். சரி, நீங்கள் நேற்று பார்த்தீங்களா நிகழ்ச்சி, இன்னைக்கு பார்க்கீங்களா? ஒரு 2014 ஒரு கொஞ்சம் இடம் மனைகள் வாங்கணும். அப்படி மனைகள் வாங்கலைன்னா ஒரு சின்ன ரூம் கட்டியிருக்கணும், ஒரு பாத்ரூமாக கட்டியிருக்கணும். 2014 அப்படி செஞ்சீங்களா? அப்படி செய்யலைன்னா இப்போ அதாவது இந்த தைக்கு பிறகு அதாவது மண்மனைகள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு, இல்லை அப்படின்னா மனைகள் இருந்தால் கெட்டக்கூடிய யோகம் இருக்கு. இப்படி ஒரு அதிர்ஷ்டமான ஒரு எதிர்காலம் உங்க மாப்பிள்ளை உங்க குடும்பத்துக்கு இருக்கு, சரியா? நீங்க வாய்ப்பு இருந்தால் நாளைக்கு மோகன் பிரியா ஹோட்டல்ல என்ன சந்திங்க, சரியா? அற்புதமா ஓடும் உங்களுக்கு. இப்ப ராஜ யோகமா உங்க மாப்பிள்ளைக்கு ரெண்டாவது சுத்து 7.5 பொங்கு சனி, ரெண்டாவது அவருக்கு வேல தசை நடந்துகிட்டு இருக்கு. அதாவது அற்புதமான டைம், சரியா? நீங்க நேரம் என்ன சந்திங்க நாளைக்கு, சரியா? எப்போ என்ன தொழில் ஆரம்பிக்கலாம்னு பாக்கலாம். நன்றிமா. திருநெல்வேலி ராமையம்பட்டி லட்சுமி வரதசாமி அருளால் சொல்லக்கூடிய பிரசன்ன ஜோதிடம், அதாவது உலகத்திலே இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் உலகம் முழுக்கும் அதாவது ஒரு நபர் அமெரிக்காவில் இன்றைக்கி அந்த டிவியில் ஓடிக்கிட்டு இருக்க நபர் அவங்க பேர் பல்லவி, அவர் மாப்பிள்ளை சரவணன். அவங்க அமெரிக்காவில் ஒரு 6 மாதமாக பெட்டிலே படுக்கையில் இருந்தாங்க. அவங்க வேந்தர் டிவி மூலிமா என்னை சந்திச்சு, ஐயா நிறைய கிட்டத்தட்ட பல அதாவது என்ன சொல்கிறது கோடியை தொட்டின அளவுக்கு நாங்கள் பணம் செலவு பண்ணிட்டேன், என்னுடைய மனைவி கீழே இறங்க முடியலை, பெட்டை விட்டு எல்லாமே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதுக்கு உங்களால் தீர்வு காங்க முடியுமா அப்படின்னாங்க. அதாவது ஃபோனு
அஞ்சு நிமிஷம் நெத்தியில் அஞ்சு நிமிஷம் கழுத்தில் அஞ்சு நிமிஷம் நெஞ்சில் இப்படி ஒரு அஞ்சு நாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வைங்க, என்கிட்ட கால் பண்ணிவிட்டு வைங்க, அவங்க ஆறாவது நாள் கீழே இறங்கிடுவாங்க அப்படின்னு. அவங்க ஆறாவது நாள் இறங்கினா இறங்கிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க, எனக்கு பைசாலாம் வேண்டாம், நீங்கள் முதல்ல இந்தியாவுக்கு வாங்க, என்னுடைய நான் கிராமத்தில் அதாவது சுயமாக வளர்ந்த அந்த பெருமாளை வந்து தரிசனம் பண்ணுங்கள், அடுத்து உங்கள் வீட்டுக்கு குழந்தைங்க வந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அவங்களுக்கு நடக்க எப்போ நடக்குன்னா கார்த்திகை மாதம், அதாவது இப்போ அதாவது 31ஆம் தேதி 31-1 சென்னைக்கு வராங்க. அந்த மாப்பிள்ளை வீடு வந்து சென்னையில், அவங்க வராங்க, என்னை கூப்பிட்டுருக்காங்க, நான் அங்கே போகிறேன். அதான் அவங்களுக்கு நான் அவங்க இந்தியாவுக்கு வந்து லட்சுமிவரார் கோயிலுக்கு வந்த உடனே அடுத்தபடி உங்கள் பொண்ணுக்கு திருமண தேதி சொன்னேன். அவங்க வந்து பேச வராங்க இப்போ 31-1 நம்ம சென்னையில். இப்படி ஒவ்வொரு காரியமும் திருமணத்துக்கு தேதி கொடுக்கக்கூடிய ஒரு அபூர்வமான சக்தி, அதாவது லட்சுமி வராகராலையும் அது மாதிரி குழந்தை செல்வம் கொடுக்கக்கூடிய தெய்வமும் எல்லாத்தையும் தாண்டி இப்பவும் சொல்கிறேன், அதாவது சேலம் மாவட்டத்தில் உள்ள யாராவது மருத்துவமனையில் இருந்தால், அதாவது சிஎச்சியில் இருந்தாலும் சரி தனியார் மருத்துவமனையில் இருந்தாலும் சரி, ஐயா இத்தனை நாள் ஆச்சு இன்னும் அதுக்கு ஒரு தீர்வு இல்லை அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு என்னை சந்தித்தால் நிச்சயமாக நாளை மறுநாள் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய குணம் ஆயுசோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதாவது இந்த நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வலிமை படைத்த ஒரு இன்னைக்கு ஒரு கலிங்க தெய்வம் அப்படின்னா அது லட்சுமி வராகர். அந்த தெய்வத்துடைய ஆசி பெற்ற என்னுடைய அமைப்புக்கு ஏதாவது குங்கும பகுதி வாங்கிட்டு போனீங்கன்னா நிச்சயமாக உடனே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு ஆச்சரியம் மட்டுமில்லை, அதாவது உள் மருந்து வெளி மருந்து நிச்சயமாக கிடையாது. ஒரு நிச்சயம் லேசாக ஒரு குங்குமத்தை தலையில் போட்டுக்கலாம் சரி, நீங்கள் அதை கையில் வச்சுக்கிட்டு அவங்க முன்னாலனாலே அவங்களுக்கு ஒரு 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 தைரியம வீரியம் வந்து ஒரு இளைஞர்கள் உடம்பு தெம்பு தைரியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு சக்தி தான் அந்த லட்சுமி வராகருடைய அமைப்பு. ஹலோ, ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க சார். விஸ்வாகனசித்திரம் இல்ல, முதல்ல பேர் பேர் சொல்லுங்க. திருவரங்கன். ஸ்ரீரங்கனா? திருவரங்கன். ஆ சரி. வயசு? வயசு 25. அவர் நட்சத்திரம்? விசாகம். விசாகம் துலா ராசியா விருச்சிக ராசியா? துலா ராசி. அதாவது நீங்க சேலத்துல எந்த பகுதி? சரிம்மா. அதாவது இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா, அந்த தம்பி வந்து பொதுவாக வந்து யாருக்கும் வளைஞ்சு கொடுக்காதவர், அதாவது ஏன் வழியிலே வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இப்போ வந்து என்ன சொல்கிறதுன்னா, ஒரு ஒரு வருஷமாக மன பதத்தனத்துலேயும், ரெண்டாவது எதை செய்யறதாலும் தயங்கி தயங்கி செய்யக்கூடிய ஒரு மன நிலையில் இருக்காரு. நீங்கள் நாளைக்கு அவசியமாக என்னை வந்து சந்தித்து ஒரு சின்ன தாய் தயங்கி கட்டிட்டீங்கன்னா அவருக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஒரு மனதைரியம் கிடைக்கும். அதாவது உங்களை விட்டு என்ன சொல்கிறது, உங்களுக்கு தைரியம் சொல்லக்கூடிய ஒரு தைரிய தன்மை அவருக்கு கிடைக்கும். நாளைக்கு வாய்ப்பு இருந்தால் என்னை வந்து மோகன் பிரியா லாஜிக்கில் வந்து பாருங்கள். சரியா சார்? எந்த ஊர் சார்? இன்னும் சொல்லுங்க. சரிங்க சார், தேங்க்ஸ் சார். நன்றிம்மா. திருநெல்வேலி ராமையம்பட்டி லட்சுமி வரகசாமி வரலாறு சொல்லக்கூடிய பிரசனம் மற்றும் ஜோதிடர். அதாவது நிறைய இறைவனுடைய ஆசி வேணும். அதாவது என்ன கேட்டோம்னா, இன்னைக்கு இப்போ ஒரு சார் முன்னக்குட்டி பேசுனாங்க, அதாவது நாளைக்கு மன அழுத்த குழந்தைக்கு அந்த அற்புதமானது, அந்த காரியங்கள்லாம் செய்யணும்னா ஒருத்தர் முன்னெல்லாம் வராங்கன்னா அது அவங்களுக்கெல்லாம் அந்த கடவுளுடைய ஆசி, அதாவது என்ன இருந்தாலும் செய்யக்கூடிய மனம் பக்குவம் வேணும். கோடி இருக்கலாம், ஆனால் கொடுக்க மனம் வேணும். அதாவது எவ்வளோ கொடுக்க மனம் இருக்கவங்களுக்கு பணம் இருக்கணும். இப்படியெல்லாம் எல்லாம் சேர்ந்து இருந்தால் அவங்க வந்து மனிதர்களை கடவுளுக்கு ஒப்பான ஒரு வாய்ப்பு தான். ஆனால் அதுக்கும் இன்னைக்கு வந்து கிரகத்தில் ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஜாதகத்தில் செவ்வாவோ இல்லை ராகுவோ இல்லை இன்னைக்கு உள்ள கடகு இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, அதாவது ரிஷப ராசிக்காரங்கள், மிதுன ராசிக்காரங்கள், கன்னி ராசிக்காரங்கள், தனுசு ராசிக்காரங்கள், அதாவது மகர ராசிக்காரங்கள் இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு சிரமத்துக்குள்ள, அதாவது விருச்சிக ராசியுமே ஒரு சிரமத்துக்குள்ள இன்னைக்கு மாற்றத்தில் ஒரு கணக்கு. இது வந்து கிரக அமைப்பு எடுத்துக்கிட்டால், அதாவது ரிஷப ராசி எடுத்துக்கிட்டாலே இன்னைக்கு அஷ்டமத்து சனி, ஆனால் இன்னைக்கு உள்ள கணக்குக்கு அவரை வந்து ஏழாம் பறவை குரு பார்க்காரு, அதாவது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது யாருக்கு சொல்லலாம், அதுக்கு வந்து அதாவது ஒரே நட்சத்திரம் இருக்கும், அதாவது ரோகிணி நட்சத்திரம். ஒருத்தர் வந்து உடல் ரீதியான பாதிப்பில் படுத்திருப்பார், அதே இன்னொருத்தர் அதே ரோகிணி நட்சத்திரம் வந்து உடலில் தெம்பாக இருப்பார், இன்னொரு ரோகிணி நட்சத்திரம் சொத்தை விற்பார், அதே ரோகிணி நட்சத்திரம் இன்னொருத்தர் வந்து சொத்து வாங்குவார், அதே மாதிரி இன்னொரு ரோகிணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கல்வியில் மேல்மை பெறுவார், அதே இன்னொரு ரோகிணி நட்சத்திரம் ஒரே நட்சத்திரம் தான். இன்னைக்கு 100 பேர் இருப்பாங்க, அதாவது ஒரு ரோகிணி நட்சத்திரம் பிறக்கிற அவங்க அன்னைக்கு பல லட்சம் பேர் பிறக்கக்கூடியது இருக்கும். ஆனால் அதுக்கு காரணம் என்னென்னா, பூர்வ புண்ணியம் தான், அதாவது நல்லா இருக்கிறதும் சிரமப்படுறதும் சிரமப்படாததும். அதுக்கு காரணம் என்னதுன்னா, ஊழ்வனை பயன்,
ஊழ்வன பயனா நம்ம முன் செய்த கர்மம். அதான் நம்ம பூட்டனார் யாருன்னா வேற யாரும் இல்லை, பூட்டன் தான் நம்ம. நம்ம பிறக்கோம் இல்லையா, அந்த முன் செய்த கர்மமா நல்லது செஞ்சா இன்னைக்கு இன்னைக்குள்ள பிறவியில் அந்த ரோஹி நட்சத்திரம் நல்லது செஞ்சு அன்னைக்கு நல்லது செஞ்சு இன்னைக்கு உள்ள ரோஹி நட்சத்திரக்காரங்க சொத்து வாங்குவாங்க. அன்னைக்கு ஏதாவது நமக்கு தெரியாமல் செய்த தவறு இன்னைக்கு வந்து பிறந்திருந்தால் சில சிரமங்கள் போடுவாங்க. இப்படி இதுதான், அதாவது அந்த கர்மாவனையை தீரணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கர்மாவனையை தீர்க்கக்கூடியது எடுத்த அவதாரம் தான் அதாவது லட்சுமி வராகர். அந்த லட்சுமி வராகர் வந்து வராகியும் வராகரும் ஒருத்தரை வந்து ஒண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள கடவுளுக்கு ஒப்பு தான். அதாவது அதுக்காக என்ன நான் சொல்லலை, அந்த அப்போ என் மூலியமாக விபதியோ இல்லை ஏதாவது பிரசாதம் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு மோட்சம் உண்டுங்கிறதுக்கு தான் நான் அந்த இது வரேன். நீங்கள் வந்து எல்லா ரிஷிகள்கிட்டையும் மேதைகள்டையும் கேளுங்க, செய்த கர்மவனிலேருந்து எவராலையும் தப்பிக்க முடியாது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பிறவி பதவியிலேருந்து விடுபட முடியுமானா நிச்சயமாக நடக்காது. ஹலோ, ஹலோ, வணக்கமாக பேர் சொல்லுங்க. அரவிந்த். வயசு என்ன? என்ன சொல்லு மாசம் படிக்காரு, படிப்புல நல்ல மார்க் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. அவர் இப்ப பக்கத்துல இருக்காரா உங்க பையன்? இருக்காரா? அதாவது இந்த கட்டவரல் இடது கையிலயே வலது கையில கட்டவரலுக்கு கீழே சின்ன கரும்புள்ளி இருக்கான்னு பாருங்க. ரெண்டு கையிலயும் பாருங்க, கட்டவரலுக்கு கீழே. ஆனா மத்தவர்களுக்கு பார்க்க வேண்டாம், கட்டவரலுக்கு கீழே இருக்கா? நடுவரில் இருக்கு. எந்த கையில? லெப்ட்ல ரைட்லயா? லெப்ட்ல இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து லைவ்ல சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன், அவருக்கு பிறப்பொறுப்புலயும் ஒரு மச்சம் இருக்கு. அதனால அவர் கல்வியில நல்ல உயர்வு பெறுவாரு. அதை விட இன்னொன்னு சம்பாத்தியில கூடினவர். அவர் பிறந்த பிறகு நீங்களும் நிறைய முன்னேற்றங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கோம். இப்ப ஒரு 6 மாசமா குடும்பத்துல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கு. நீங்க வந்து கண்டிப்பா நாளைக்கு என்ன பார்த்து அவருக்கு ஒரு சின்ன ஒரு தாயத்துக்கு வாங்கி கட்டிடுங்க, சரியா? அதாவது மோகன் பிரியா லாஜிங்ல இருக்க சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு எது போறோம். என்னுடைய மொபைல் நம்பர் 94 86 70 17 39 நோட் பண்ணி வச்சுடுங்க. நாளைக்கு வந்து என்னை சந்திச்சு ஒரு சின்ன தாயத்து கேடுங்க. அந்த அந்த அதாவது நடுவரலுங்கிறது சனிவரல், சனிவரலில் வந்து ஒரு கரும்புள்ளி இருந்தால் வந்து எதிரிகளால் தோசை. அதாவது இவன் ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டான், இவனை பார்க்குறவங்க பூரா தப்பாகவே பார்ப்பாங்க. ஏற்கனவே நடக்கணும்னு கேளுங்க, ஆமான்னு சொல்லுவான். நேராக வந்து நாளைக்கு பாருங்க, சரியா? நன்றி. அதாவது பாருங்க, ஏதாவது அவருடைய கை சுக்கரம் மேட்டுக்கு அடுத்து நேர் அது மேடு தான், சனி மேட்டில் இருக்குது. சனி மேட்டில் இருந்தால் அதாவது இவர் ஒழுங்காக இருந்தாலும் அதாவது நம்ம ஒழுங்காக போனால் எதுக்காக வண்டிக்காரர் ஒழுங்காக வரணும் இல்லையா, அந்த மாதிரியே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். வந்து ஒரு தாயத்து கிடைக்கணும், ஒரு சின்ன விடுதலை கிடைச்சிக்கணும். இப்படி ஹலோ, ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. வயசு என்ன? வயசு வயசு என்ன உங்க வீட்டுக்காரா? உங்க வீட்டுக்காரர் அப்படின்னா என்ன சொல்லுன்னா, இப்ப அவரால் உங்க அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு தான் மன உளைச்சலும். அதாவது இடுப்புக்கு கீழே வந்து அதை என்ன சொல்றது, இடது சைடு வந்து ஒரு வயிறு வலிக்காது, ஒரு போண்டா கடந்து உருண்ட மாதிரி உருண்டுகிட்டு தொடர்ச்சியா இப்போ ஒரு 3 மாசமா வைத்திய செலவு பண்ணிட்டு இருக்கணும். அப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்கள் நேராக நாளைக்கு மோகன் பிரியா லாஜிங்கில் வந்து என்னை நேராக வந்து சந்திக்க கண்டிப்பாக இருக்கு. ஒரு மாற்றமும் ஏற்றமும் கண்டிப்பாக உண்டு. அதாவது ஒரு முறை நாளை காலையில் வந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரை அதாவது சேலம் புது பஸ் ஸ்டாண்டு எழுதிப்புறம் உள்ள அதாவது மோகன் பிரியா லாஜிங், என்னுடைய மொபைல் நம்பர் வந்து 94 86 70 17 39 அந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிடுங்க. நாளைக்கு காலையில் கண்டிப்பாக எனக்கு ஒரு முன்பதிவு பண்ணிவிடுங்க. காலை 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரை என்னை நேரில் வந்து சந்திக்கலாம். அதாவது இன்னைக்கு வந்து ஒரு இன்னைக்கு 5 வயசு குழந்தையிலேருந்து 75 வயசு வரைக்கும் மன அழுத்தம் தான் இருக்குது. இந்த மன அழுத்தத்துக்கு காரணம் என்னென்னா,
அதாவது அதனால சொல்லலாம் 80க்கு 1980க்கு முன்னாடி வந்து நிம்மதி இருந்தது, பணம் கிடையாது. இன்னைக்கு பணம் போடுறது நிம்மதி கிடையாது. நிம்மதி வேணும், அதாவது என்ன வேணாலும் படித்த மாணவருக்கு வேணும்னா ஒரு சிறிய இடவேளைக்கு வேறு மீண்டும் போடுங்க மக்கள் எடுத்து போற கால் பண்ணிட்டு வரோம். ஹலோ ஹலோ வணக்கம். அம்மா பட்டேல் பேசுறேங்க. அவங்க பேசுங்க. பேருங்க ராஜேஷ்ங்க. வயசு? வயசு 32ங்க. உங்க நட்சத்திரம்? அஷ்டம். அஷ்டம், அதாவது நீங்க சேலத்துல எந்த பகுதியில் இருக்கீங்க? அம்மாப்பேட்டைங்க. அம்மாப்பேட்டையில் இருக்கீங்க. அதாவது அஷ்டம் நட்சத்திரம்னா நீங்க கண்டிப்பா ஒரு 2 வருஷம் ரொம்ப கவனமா இருக்கணும். டூ வீலர்லாம் போனா கொஞ்சம் உஷாரா இருங்க. ஏன்னா அதாவது நீங்க அதாவது என்ன சொல்ல, நம்ம எவ்வளவுதான் கரெக்டா நடந்தாலும் குற்றம்ங்கிற பேரை சுமக்கக்கூடிய ஒரு நேரம் ஏற்கனவே இப்போ 1.5 மாசமா ஒரு 45 நாளா அந்த மாதிரியான சூழ்நிலையை நீங்க சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. அதனால கொஞ்சம் மன அழுத்தருக்கு நீங்க கண்டிப்பா இந்த 2 வருஷத்துக்கு கழிக்கணும்னா நீங்க நாளைக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி என்னை வந்து சந்திச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நாளை ஒரு எளிமையா இருக்கும். இந்த 2 வருஷம் எளிமையா போயிரு. சரியா? நாளைக்கு நன்றிங்க. திருநெல்வேலி ராமிமேடி லட்சுமி வரகாசாமி அவர்களால் சொல்லக்கூடிய பிரச்சனை சொல்ற, அதாவது யாருமே தன்னை பற்றி குறைச்சி பேச முடியாங்களோ ஒயிட்லேயும் பேசுவாங்க. அது மாதிரி நான் வந்து பெருமாளில் பற்றி பேசும்போது எந்த விதமான மாற்றங்கள் இருக்காது. முதல்ல உண்மையே என்னென்னா ஒன்று நம்பணும், ஒன்று நம்பி வந்தால் தான் அந்த காரியமே முதல்ல ஜெயமாகக்கூடிய ஒரு பாக்கி உண்டு. அதாவது இன்னைக்கு சேலத்தில் வந்து எனக்கு பெருமாள் உத்தரவு கொடுத்து எனக்கு போய் பேச சொல்லு அப்படின்னா ஒரு அவர் பெருமாள் எனக்கு சொல்லி வந்து பேசுகிறத ஒரு தேவன் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் வந்து நாங்கள் சேலத்தில் வந்து உங்களுடைய உங்களோட நேரலையில் வந்து பேசிக்கிட்டு ஒரு அற்புதமான ஒரு பெரிய ஒரு இதுக்கு பேர் எனக்கு இதுக்கு வந்து என்னென்னா எனக்கு வந்து இறைவன் ஒரு மன தைரியத்தை கொடுக்கணும். கொடுத்தா தான் நான் உங்கள்கிட்ட வந்து இது வந்து நேரலை பார்த்துடுங்க. இறைவனுடைய அனுக்கிரகம் பெற்றால் மட்டுமே இந்த மாதிரி நீங்கள் பேசும்போது இவ்வளவு தெளிவாக பேச முடியும். ஹலோ ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் வணக்கம் பேசுங்க. என்ன சார் சொல்லுங்க? பேர் பேர் மிதுன ராசி. 20 வயசு தம்பி, கண்டிப்பா நீங்க டூ வீலர் ஓட்டக்கூடாது அவசியமா. சரியா? ஹலோ. டூ வீலர் ஓட்டக்கூடாது. டூ வீலர் அதாவது அவசியத்துக்கு தான் ஓட்டணும். ரொம்ப அதாவது ஒரு எப்போது மாதிரி ஓட்டக்கூடாது. ஏன்னா நீங்கள் கரெக்டாக ஓட்டிட்டு போவீங்க, உங்கள் நேரத்துக்கு வேற ஒருத்தர் வந்து இடிச்சிட்டு அதனால் பணி உங்களுக்கு விழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் முன் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. சரியா? எதுக்குமே முன் ஜாக்கிரதை. என்னையா என்ன சொன்னீங்க? சக்தி முருகன் சாமிங்களா? ஆமாங்க.
என்ன பெருமாள் சாமி வச்சு கும்பிடுற எனக்கு என்னுடைய பேர் முருகன். சக்தி முருகன் போட்டிருக்கீங்க. என்னையா சொல்லுங்க. சக்தி முருகன் போட்டிருக்கீங்க, அப்புறம் ராமன் போட்டிருக்கீங்க. அதாவது பேர் வந்து ஒரு நிமிஷம் கேளுங்க. முருகன் விட்டவங்க திருப்பதிக்கு போகாம இருப்பாங்களா? லட்சுமி வராகர் நாம தான் போடணும், சரியா? அதாவது பெருமாள் சொல்லி கொடுக்கறவங்க வந்து பேர் வச்சவங்க வந்து நாம போடணும் சொல்ல முடியாது. அவர் முருக பக்தரா இருப்பாங்க, சரியா? அதாவது பேருக்கும் நாமத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அதாவது அவரவருக்கு, அதாவது இப்ப நான் அதாவது என்ன சொல்றேன்னா, நான் இதை கட் பண்ணிட்டு பேசுறேன். அதாவது நான் எனக்கு ஒரு நல்ல, அதாவது நான் முதல் பேச வந்த டாபிக்கே இதுதான். அதாவது எந்த பேர் உள்ளவங்க எந்த சாமியை கும்பிட்டால் வேலை கிடைக்கும், எந்த பேர் உள்ளவங்க எந்த சாமியை கும்பிட்டால் கல்வியில் உயர்வு பெறலாம், எந்த, அதாவது நிறைய 15 வருஷம் குழந்தை இருக்காது, அவங்க எந்த பேர் உள்ளவங்க எந்த இறைவனுக்கு போய் தீபத்தை போட்டால் அந்த குழந்தை செல்வம் கிடைக்கும். அதாவது நிறைய ஒரு நண்பர் கேட்டார் எனக்கு எப்போ வேலை கிடைக்கும்னு. அவர் எந்த சாமியை போய் வணங்கினால், அதாவது பேர் சுப்பிரமணியம் இருக்கலாம், வெங்கடாசலவரையை கும்பிட வேண்டியது இருக்கும். பேர் வெங்கடாசலவரையாக இருக்கலாம், பழனி முருகன் முருகனை கும்பிட வேண்டியது இருக்கும். பேர் முப்படாதி இருக்கும், அவன் இசைக்கியம்மனை கும்பிட்டால் வேலை கிடைக்கும். அதே மாதிரி பேர் இசைக்கியம்மலாக இருக்கும், அவங்க மாரியம்மனை கும்பிட்டால் வேலை கிடைக்கும். அதாவது எனக்கு இந்த தம்பி வந்து நாமம் போட்டார் அப்படின்னு சொல்கிறத விட நான் இந்த விஷயம் முதலே பேசிட்டு தான் தீவுக்குள்ள ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு பெருமாள் யாவப்படுத்தி விட்டார். அது நீ பேச வந்து ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு அந்த தம்பி மூலியமா யாவப்படுத்த, தம்பி உனக்கு வாழ்த்துக்களும் என்னுடைய ஆசையும். அதாவது இறைவனுடைய அனுக்கரகம் உண்மையே என்ன அப்படின்னா, அதாவது முருக பக்தனாக இருப்பாங்க, நிறைய சங்கடப்படுவாங்க. அவங்க வந்து அவங்கள நாங்கள் மாற்றி விடும், பெருமாளை கும்பிட்டுனா அவங்களுக்கு தொழில் வளம் வேலை வாய்ப்பு வீடு வாசலும் கேட்ட வேண்டிடும். இது மாதிரி பெருமாளை கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, முருகனை மாற்றி விடுவோம், மாற்றம் கிடைக்கும், ஏக்கமும் கிடைக்கும். அது மாதிரி யார் எந்த பேர் உள்ளவங்க எந்த சாமியை கும்பிட்டால் திருமணம் முடியும், எந்த பேர் உள்ளவங்க எந்த சாமியை கும்பிட்டால் வேலை கிடைக்கும், எந்த பேர் உள்ளவங்க எந்த சாமியை கும்பிட்டால் வீடு கட்ட முடியும், இதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. இதை நான் இந்த ஃபஸ்ட்லேயே இன்றைக்கி வந்து முதலே இதை சொல்லி ஆரம்பிக்க ஆசைப்பட்டேன். அது நான், அதாவது என்னுடைய ரூட்டு மாறினால இந்த தம்பி பெருமாள் ரூபத்தில் என்னை யாப்படுத்தா தம்பிக்கு மீண்டும் ஒரு முறை ஆசீர்வாதம். ஹலோ, ஹலோ, வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. இருந்த போயிலும் தை மாசுக்கு பிறகுதான் உங்களுக்கு வேலை வாய்ப்புலயோ, ரெண்டாவது திருமணத்துக்கோ, அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்குமே தை மாசிக்கு பிறகு தான், பங்குனியிலேருந்து அவங்களுக்கு ஒரு அற்புதமான டைம். ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் விவேகமாகவும் கொஞ்சம் காலத்துக்கு தகுந்தபடி சந்தர்ப்ப சூழ்நிலை நடந்துக்கிடுங்க, சரியா? வாய்ப்பு இருந்தால் நாளைக்கு என்னை சந்திங்க. அதாவது கண்டிப்பாக நாளை காலை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரை ஹோட்டல் மோகன் பிரியா லாட்ஜிங்கில், அதாவது 62வது ரூம்பில் நான் இருக்கேன். அவசியமாக, அதாவது உங்களுக்கு இறைவனுடைய ஆசையும் உங்களுடைய, அதாவது மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், என்னென்ன தேவைகளோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் வேணும்னா, அதாவது உடல் ரீதியான இதுக்கான ஒரு விபதி இருக்குது, அதாவது கல்விக்காண்டியான ஒரு தாய் தந்தை ஐயகரிவருடைய நூல் இருக்குது, இப்படி பல விதமான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அற்புதமான அற்புதம் படைத்த அற்புதமாக அந்த லட்சுமி வராகர் முன்னாலிருந்து அதை யாகத்தில் வச்சு அந்த பூஜை பண்ணக்கூடிய கயர் விபூதி அதாவது குங்கும பிரசாதம் இந்த மாதிரி இயந்திரங்கள்லாம் இருக்குது. அதாவது என்னென்ன தேவைக்கு எதாவது கொடுக்கணும்னு எனக்கு பெருமாள் உத்தரவு கொடுத்தால் அதை நீங்கள் நாளை காலை 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரை சேலம் புது பஸ் ஸ்டாண்டு எதிர்ப்புறம் உள்ள மோகன் பிரியா லாட்ஜிங் 62வது ரூம்பில் இருக்கேன். காலையில் 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரை தான். அதுக்கு முன்னக்கூட்டி எனக்கு நாளை காலையில் எனக்கு என்னுடைய முன்பதிவு பண்ணிடுங்க கண்டிப்பாக. 94 86 70 17 39 நம்பருக்கு முன்பதிவு பண்ணி, அதான் நீங்கள் டோக்கன் போட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹலோ, 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 வணக்கம்மா. அதாவது நான் கேட்ட நட்சத்திரத்துக்கு பலன் சொல்லணுமா, யாருக்கு மொட்டையில பலன் சொல்லணுமா? இல்ல, கேட்ட நட்சத்திரத்துக்கு பலன் சொல்லணுமா, என்ன பேருக்கு கொடுக்க சொல்லணும்? பேர் யாமினி சார். வயசு சொல்லுங்க.
வயசு 36 சார். அப்ப நீங்க மொட்டையில நான் கேட்ட நேசத்துக்கு பதில் சொல்லவா உங்க பேருக்கு சொல்லவா? என் பேர் சொல்லுங்க. உங்க பேருக்கு சொல்லணும். அதாவது உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? உங்களுக்கு ஆயிடுச்சு சார். ஆய் இதுல ரெண்டு குழந்தை இருக்கா? ஒரு குழந்தை இருக்கா? ஒரு பொண்ணுங்க சார். ஒரு பொண்ணு பேர் என்ன? பேரு பேர் காரண்யா. அவ வயசு என்ன? வயசு 15 சார். 15 15 அவங்க நட்சத்திரம் என்னது? அவங்க நட்சத்திரம் மிதுன ராசி. மிதுன ராசி நட்சத்திரம். சரிம்மா. அதாவது இப்ப என்ன சொல்றதுன்னா, நீங்க எல்லா வகையிலுமே அதாவது ரொம்ப நல்லவங்க. அதாவது நிறைய பேருக்கு வந்து இதை பண்ணி கொடுக்கணும், அதை பண்ணி கொடுக்கணும்னு உங்க நீங்க வந்து என்ன சொல்றது, ஹெல்ப் நிறைய பேருக்கு நல்ல உபகாரம் பண்ணுவீங்க. ஆனா இப்போ கரெக்டா ஒரு 3.5 வருஷமா ஒரு கெட்ட பேரு, கெட்ட பேருன்னு இல்லை, அதாவது பண வீக்கு, அதால ஒரு மனக்குறைவு இருக்கு. அப்படி இருக்கா? கட்டாயிட்டு. அதாவது கண்டிப்பா உங்களுடைய மொபைல் நம்பரில் பேலன்ஸ் இருக்கா, ரெண்டாவது சார்ஜ் இருக்கான்னு பார்த்து வரணும். இருந்தாலும் அந்த அவங்க வந்து என்ன சொல்லி ஒரு சின்ன அவப்பேர் கூட வாங்கியிருப்பாங்க. கண்டிப்பாக நாளைக்கு என்ன வந்து மோகன் பிரியா லாஜியில் வந்து கண்டிப்பாக என்ன 62 நம்பர் ரூமில் வந்து சந்திச்சிங்கன்னா அதுக்கான என்ன மாற்றங்களை கண்டுபிடிச்சி கொடுக்கலாம். ஹலோ, வணக்கம். வயசு என்ன? நட்சத்திரம்? சரிம்மா. அதாவது நீங்க சேலத்துல எந்த பகுதி? அதாவது குடும்பத்தோட இப்ப என்ன சொல்றதுன்னா, குடும்பத்தோட வைத்தியம்மா. அதாவது ஓடினவன் கண்டா முடுக்கிறவனுக்கு தொக்குன மாதிரி உங்க குடும்பத்துல உனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், இல்ல உங்க அம்மாவுக்கு, அதுக்கு பிறகு தான் உன் மூத்தவங்களுக்கு, இப்படி தொடர்ச்சியா இப்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு 1.5 இப்போ 18-19 வயசுக்கு கணக்காக 19 மாசமாக ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை, குடும்பத்தோட மன போராட்டத்தில் இருக்கு. அப்படி இருக்கா? அப்படிதான் இருக்குன்னா கண்டிப்பாக நாளைக்கு பெரியவங்கள்ட்ட கொடுத்து ஜாதகத்தை கொடுத்துட்டு என்னை வந்து நேராக வந்து பார்க்குவாங்க. ஒரு சின்ன இயந்திரம் போட்டுட்டு சரியாக போயிடும். சரியா? நன்றி. மோகன் பிரியா லாஜிங்களா? அதாவது நான் ஹோட்டல் மோகன் பிரியாவில் இருக்கேன். நீங்கள் நாளைக்கு வந்து என்னை சந்திச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த துயரத்துலேருந்து இப்போ இல்லை, அதுக்கு வந்து கர்மா வினைகள்னு இருக்குது. அந்த கர்மா வினையை தீர்க்கணுன்னா ஒரு முறை கோயிலுக்கு அந்த என்னை வந்து நாளைக்கு காலை 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரை ஹோட்டல் மோகன் பிரியாவில் வந்து எனக்கு கண்டிப்பாக சந்திச்சிங்கன்னா அதுலேருந்து விடுபடும். அதாவது இன்றைக்கி வந்து அதாவது நிறைய செல்வம் இருக்கும், ஆனால் அதை அணிவிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அதாவது சொத்து நிறையா இருக்கும், பைசா பொருளாக பைசா நிறைய வச்சுருப்பாங்க, வீடு வாங்க முடியாது. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேலையே இருக்காது, நோய், அதாவது நிறைய சம்பாதிப்பாங்க, நோய் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை இருக்காது, ஆனால் நோய் தாங்கிக்கிட்டே இருக்கும். இப்படி நிறைய அதாவது யார் யாருக்கு என்னென்ன உண்டோ அப்படிங்கிறது உங்கள் பேர் உங்கள் வயசு சொல்லி முடிக்க கட்டுமே என்னால் பலன் சொல்ல முடியும். அப்படின்னா அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய கர்மாவணைகள் எனக்கு பிரசனம் மூலியமாக உடனே தெரிஞ்சிடும். அதாவது நீங்கள் அதாவது இது நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் பேர் வயசு நட்சத்திரம் ரெண்டாவது உங்கள் ஊர் பேர் ஏன் கேட்கும் அப்படின்னா உங்கள் வாய்ஸை வச்சு உங்களுடைய கர்மாவை கண்டுபிடிக்க முடியும். ஹலோ, ஹலோ, வணக்கம் சார். என் பேர் சந்திரன். வயசு? 47. நட்சத்திரம்? 47 சார். நான் நட்சத்திரம் கேட்கேன். உத்திராட்சி. ஆ, உத்திராட்சி நட்சத்திரம். உத்திரட்டாதியா? மீனராசி. மீன ராசியா? சரி. அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு கரெக்டாக வந்து ஒரு 7 வருஷங்கிறத விட 2.5 வருஷமாக குடும்பத்துலேயும் கெட்ட பேர் தான், உங்கள் சொந்த பந்தத்துலேயும் கெட்ட பேர் தான், ரெண்டாவது உங்களுடைய சேமிப்பு இல்லை. நான் என்ன பண்ணணும், எனக்கு இதுக்கு என்ன வேடை அப்படின்னு இப்போ தேடிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மத்தியில் ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு பரிகாரமும் பண்ணியிருக்கீங்க, அதுவும் பிரச்சனை மூலியமாக தெரியுது. ஆனால் நீங்கள் கா என்னை வந்து அவசியமாக நாளைக்கு என்னை வந்து சந்திங்க. சரியா? நன்றி. அதாவது டிவி வால்யூமை கண்டிப்பாக கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய. தம்பி வந்து 10:05 தான் ஆரம்பித்தோம். ஹலோ, 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 வணக்கம். ஹலோ சார். ஹலோ சார், வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். சார், என் பேர் பிரபு சார். வயசு சார்? வயசு 36 சார். நீங்க ஏற்கனவே முதல்ல பேசிட்டீங்களா? ட்ரைட் பண்ணிட்டே சார், ஹாஃப் அன் அவரா எடுக்கவேலை. சரி. நட்சத்திரம்? நட்சத்திரம் சொல்லுங்க. நட்சத்திரம்? நட்சத்திரம் அஷ்ட நட்சத்திரம் சார். அஷ்ட நட்சத்திரம். அதாவது நீங்க வந்து என்ன சொல்லுன்னா, யானை வரும் பெண்ணே மணி, யோசை வரும் முன்னேன மாதிரி இப்போ யாராவது உங்களுக்கு இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு தான் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத விட உங்களுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே சில பிரச்சனைகள் எல்லாம் உங்களை அதாவது விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. நீங்க அவசியமா நாளைக்கு சாமி வந்து நேரா பாருங்க. சரியா? சார், இப்ப மேரேஜ் சார், 36 வயசு தீரம் மேரேஜே தயவு செய்யுச்சு. சரி
சார் மறுபடியும் மேரேஜ் ஆகுமா சார்? நீங்கள் கண்டிப்பாக என்ன நேராக நாளைக்கு வந்து பாருங்கள், எப்போ ஆகும்னு சொல்லுவோம். சரியா? சரி சார். சார் எந்த சாமி எந்த கோயில் எந்த சாமி சார் இருக்கும்? அது திருநெல்வேலியில் இருக்குது, திருநெல்வேலி ராமியமடியில் இருக்குது. நாளைக்கு வந்து பாருங்க. சரி, திருநெல்வேலி ராமியமடி லட்சுமி வரகாசாமி வரலாறு சொல்லக்கூடிய பிரசனம் மற்றும் ஜோதிடம் உலக மக்கள் நலனுக்காண்டிய ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று மகாவேள்வி, ஒரு ரெண்டு பேர்ட்ட பேசுறோம், மகாவேள்வி வளர்த்து அந்த மகாவேள்வியினுடைய அற்புதங்கள் என்ன அப்படின்னா, லட்சுமி வராதற்கு மகாவேள்வி வளர்த்தாலே மிகப்பெரிய ஒரு ஆனந்தம், அதாவது எவ்வளவு பெரிய கர்மாவனை கூட தீரும். கர்மா இன்னைக்கு வந்து அவ்வளவு பேரும் வேதனைப்படுறதே கர்மாவனால தாங்க. நிறைய திறமைகள் இருக்கும், ஆனால் ஜெயிக்க முடியாது. அது எதுக்கு? அது என்ன ஜாதகத்தில் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஐயா, இன்னைக்கு என்ன சொல்கிறதுனா இந்த ராசிக்கு நல்லா இருக்குது, அந்த ராசிக்கு நல்லா இருக்குது, ஆனால் அவங்க உள்நிலையை பார்த்தா பெரிய கஷ்டங்கள். ஐயா பேப்பரில் அப்படி போடுறாங்க இப்படி போடுறாங்கலாம் சொல்லுவாங்க, ஆனால் நிம்மதி இருக்கா? நிச்சயமாக இல்லை. எந்த வகையில் ஒரு விடுதலை இருக்கான்னா அதுக்கு காரணம் வந்து கர்மாவனை தான். அந்த கர்மாவணிகள் தீரணும் அப்படின்னா, ஹலோ ஆ ரைட் ரைட், பத்து அஞ்சு தான் ஆரம்பிச்சோம். அப்படி ஹலோ ஆ வணக்கம் வணக்கம். சுவாமிநாதன், மேஷ ராசி, வயசு வயசு 38, கிருத்திக நட்சத்திரம். ரைட். அதாவது சுவாமிநாதன் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஆலய பணிகள் நிறையா, அதாவது சின்ன வயசில் வந்து 22-23 வயசு வரைக்கும் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மன அழுத்தத்தில் அதை விட்டு விலகி போயிட்டீங்க. அதாவது தெய்வத்துடைய ஒரு சில மாற்றத்தால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் நாளைக்கு என்ன நேராக வந்து பாருங்கள், அதுக்கான மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. சரியா? நன்றிங்க. திருநெல்வேலி ராமியமடி லட்சுமி வரகாசாமி வரலாறு சொல்லக்கூடிய பிரச்சனை மட்டும் சொல்ல, அதாவது சேலம் மாவட்ட நண்பர்களே, அதாவது ஜவஹர்லாலுடைய டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அதாவது கால் கிடைத்தவர்களும் கால் கிடைக்காதவர்களும் கண்டிப்பாக வருத்தப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா, நான் நாளை காலையில் வந்து அதாவது புதிய பஸ் ஸ்டாண்டு எதிர்ப்பு உள்ள மோகன் பிரியா ஹோட்டலில் நான் தங்கியிருக்கேன், அதாவது 62 நம்பர் ரூமில். நீங்கள் நாளைக்கு வந்து என்னை சந்தித்தீங்கன்னா காலை 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரை என்னை நேரடி சந்திங்க. சந்திக்கும் போது லட்சுமி வராகசாமியை நமோ நமக நன்றி வணக்கம்.